ஹாய் ஹலோ கைஸ், மண்டே விலாகோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டா, வந்தோடனே அவளுடைய வேலையெல்லாம் அவள் கரெக்டாக செஞ்சுருவா. பனி சாரி அவளுடைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிப்பன் எடுத்து வைக்கிறது, லஞ்ச் பாக்ஸ் வந்து தொலக்க போடுறது, இந்த மாதிரியான எல்லா வேலையுமே அவளே செஞ்சிருவா. அவள் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாள். தம்பி வந்து டோர் வந்து லாக் பண்ணுன்னு சொன்னோடனே தம்பி பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வந்து சாத்திட்டு வந்துட்டார். இப்போல்லாம் தம்பி நிறைய வேலை சொன்னால் செய்கிறாங்க. அப்புறம் பாப்பா வந்து எப்பவுமே வந்துட்டு ரைஸ் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் அவள் சாப்பிடுவாள். மதியம் வந்து அவளுக்கு சாம்பாரும் உருளைக்கிழங்கு வச்சுருந்தோம், அவள் வந்து விரும்பி சாப்பிட்டா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து மதியம் படுத்துட்டேன். படுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மாவு வந்து வடைக்கு வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தாலே அதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு போயிருந்தேன். இப்போ கொஞ்சம் ஷிங்கில் பாத்திரம் மட்டும் இருக்குது, மதியம் சாப்பிட்ட பிளேட்டும் அப்புறம் வடை அரைச்ச மிக்ஸி ஜார் இதெல்லாம் மட்டும் இருக்குது. பாப்பா வந்து இப்போ மாங்காய் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா. தம்பி கேட்டு ஒரே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். தம்பிக்கு கொடுக்க அவளுக்கு பயமாக இருந்துச்சு, ஏன்னா வந்துட்டு கடிச்சு தம்பிக்கு சாப்பிட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தாள். அப்புறம் மாஸ்க்கெலாம் போட்டு தம்பி கூட விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த மாஸ்க் வந்து நம்ம காலாஸ்திரி போனப்போ வாங்கிட்டு வந்தது தான். அவங்க அப்பா வந்து திடீர்னு கடைக்கு கிளம்பிட்டார் சடனாக, பார்த்துட்டு ஒரே அழை நானும் வருவேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் டஸ்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனும் கூட போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலி தான். கடைக்கு போயிட்டு வந்துட்டு பாருங்கள் ஃபோன் எப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான்னு. ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. சண்டேவும் பார்த்தீங்கன்னா பெருசாக நாங்கள் வந்து எதுவும் நான்வெஜ் எடுத்து சமைக்காதனால சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தார். சிக்கன் வந்து 65 மாதிரி போட்டு தர சொல்லியிருந்தார். சரி, அதுக்குள்ளே எனக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி தர சொல்லியிருந்தேன் வடைக்காக, அதுவும் கட் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் பாப்பா டீ கேட்டால் அவளுக்கு டீயும் எங்களுக்கு காஃபியும் வந்து வச்சுருந்தோம். இந்த மசாலா வந்து யூஸ் பண்ணி நான் 65 பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கறிக்கடைங்களில் மட்டும்தான் கிடைக்கும், கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பவுமே வந்து வெங்காயம் பூண்டு சாரி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் மிளகு அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு ஆப்பசோடா இதையெல்லாம் போட்டு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கையை விட்டு நல்லா பீட் பண்ணி, இல்லை விஸ்க் இருந்தால் விஸ்கில் கூட நல்லா நம்ம வந்து இந்த பபுள்ஸ்லாம் இல்லாமல் சூப்பராக நல்லா அடிச்சிட்டோம் அப்படின்னா கையை வச்சு சூப்பராக வந்து வடை வரும் புசு புசுன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வடையை வந்து இந்த மாதிரி கையில் தான் தட்டி போடுவேன். ஃபஸ்ட்டு வந்து பால் கவர் வச்செல்லாம் போட்டுட்ருந்தேன், இப்போ வந்து எனக்கு நல்லா கையிலே போட வந்து வடை வந்து பழகிருச்சு, அதெல்லாம் போட்டுட்ருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து வடை வந்து சாஃப்டாக இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து மசால் போட்டு வச்சுருந்தேன், அதை வந்து இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம், சிக்கனையும் பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வடை ரெடி ஆகிட்ருக்கு, ஒரு பக்கம் சிக்கன் ரெடி ஆகிட்ருக்கு. போட்ட ஃபஸ்ட்டு போட்ட வடையை எடுத்துகிட்டு வந்து அம்மா படத்தாண்டை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட்க்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சிக்கன் பகடா வந்து 65 வந்து போட்டு கொடுத்தோம், அவரும் விரும்பி சாப்பிட்டாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மசாலா யூஸ் பண்ணி செய்கிறது. இது வந்து இந்த மசாலா இப்போ இல்லை, இது எனக்கு படிக்கிற நான் வந்து ஸ்கூல் போகிற டைம்லேருந்தே இருக்குது. அப்பா வந்து எப்போ சிக்கன் வாங்கிட்டு வந்தாலும் இந்த மசாலாவும் வாங்கிட்டு வருவார், ஞாபகம் இருக்குது எங்களுக்கு. இந்த மசாலா யூஸ் பண்ணி தான் எங்கள் வீட்லேயுமே செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட் சொன்னார் சரி ஓகே, இது கூடவே நீ ரைஸ் சாப்பாடும் கொடுத்துரு, நாங்கள் சாப்பிட்டுறோம். நாங்கள் அதாவது சாப்பாடும் ரெடியாக இருந்தனால சீக்கிரமாக கொடுத்துட்டோம். சீக்கிரமாகவே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுத்துடலான்ட்டு, ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே லைட்டாக அந்த கோல்டு ஃபீவர் அந்த ஒரு அட்மாஸ்பியர்லேயும் இருந்துச்சு. நான் வந்து அம்மா படத்தாண்ட வச்சுருந்த வடையும் சாம்பாருமே சாப்பிட்டு நைட்டு டின்னர் வந்து முடிச்சுட்டேன். நைட்டு ஒரு வாட்டி தூங்க போகிறதுக்கு முன்னாடி பால்லாம் காய்ச்சி வச்சுட்டு போயிடலாம், ஏன்னா பால் வந்து ரொம்ப சில்னஸாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். நாங்கள் வந்து அப்போ தான் வந்து காய்ச்சினதுனால கொஞ்சம் சூடாக இருந்துச்சா தான் காய்ச்சி வச்சா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பாப்பா வந்து தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுட்டு போயிடுவா மறுநாள் குளிக்கிறதுக்கு. பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது, கொஞ்சம் உடம்பு முடியல, அதாவது தேய்க்கலை, காலையில் தான் வந்து தேய்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் மண்டே விலாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.